ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக பத்திரமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் டு மலர் ட்யூடர் சேனல் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குன்னே வரும் வாங்க நம்ம இன்றைக்கியான வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இப்போ ப பார்க்க போகிறது கிளாஸ் டென்த்தில் மேத்ல ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம் அதில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சார்புகளை குறிக்கும் முறை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி ஒரு சார்புகளை குறிக்கலாம் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் வரிசைச்சோடுகளின் கணம் மூலியமாக குடிக்கலாம் அட்டவணை முறை மூலிமா குறிக்கலாம் அம்புக்குறி படம் மூலியமாக குறிக்கலாம் வரைபடை முறை மூலியமாக குறிக்கலாம் ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் பார்க்க போகிறோம் இப்போ ஜோடிகளின் கணம் அப்படின்னா நமக்கு தெரியும் எஃப்னா ரெண்டு செட்டு இருக்கும் ஏ பி அப்படின்னு இருக்கும் அது வந்துட்டு நம்ம எக்ஸ் கம் வை அதோட எலமெண்ட்ஸ் எக்ஸ் கம்ம சொல்லலாம் வையங்கிறது எஃப்எஃப் எக்ஸ் தான் எக்ஸ் வந்து டோட்டலி பிலாங்ஸ் டு ஏ தான் ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா அது வரிசை வரிசைச்சோடுகளின் கணமாக எஃப்ஐ குறிக்கலாம் அது ஒரு ஆர்டர்ட் பேராக அந்த ஃபங்க்ஷனை குறிக்கலாம் அட்டவணை முறையினா ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரு வேல்யூ கிடைக்கும் இப்போ ஒய் அப்படிங்கிறது எஃப்எஃப் எக்ஸ் தான் எக்ஸில் ஒன் போட்டோம்னா ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் ஸோ எஃப் பெறப்படும் நிழல் உருக்கள் அதெல்லாம் வச்சு ஒரு அட்டவணை ஃபார்ம் பண்ணலாம் எக்ஸ் ஒய் அப்படின்னு ஃபார்ம் பண்ணி ஒன்றுனா இதுக்கு ரெண்டு மூணு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இப்படி ஒரு அட்டவணை ஃபார்ம் பண்ணலாம் இப்படியும் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்புறம் அம்புக்குறி படம் அப்படின்னா அப்புறம் ஒரு அந்த சப்செட் போட்டு இங்கே ஒரு வேல்யூ இருக்குது இந்த வேல்யூ இதுக்கு பிலாங்ஸ் பண்ணுது அப்படின்னு குடிக்கிறது தான் ஃபங்க்ஷனை குறிக்கிறது இது ஒரு மெத்தட் வரைபடப்படி மூலயமா குறிக்கிறது அப்படின்னா எக்ஸ் ஒய்னு ரெண்டு வேல்யூஸ் வச்சு நம்ம ஒரு கிராஃப் சார்ட் மாதிரி போட்டு அதில் நம்ம பாயிண்ட்ஸை பிக் பண்ணுவோம் எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ ஒய்க்கு வேறு வேல்யூ அதை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஸ்ட்ரைட் லைனாவோ இல்லை ஒரு ஒரு ஆர்கோ அந்த மாதிரி வரலாம் இப்படியும் நம்ம ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம் இதுதான் இந்த ஃபோர் மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து சார்புகளை குறிக்கக்கூடிய முறை நெக்ஸ்ட்டு நம்ம குத்துக்கோட்டு சோதனையை பார்ப்போம் அதாவது வெர்ட்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு வலைவரை இருக்குது நம்மளுக்கு வந்திருக்க ஃபங்க்ஷன் ஆச்சு ஒரு வலைவரை இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு வேர்டிக்கல் லைன் போடுறோம் இந்த குத்துக்கோடு போடுறோமா இது அந்த வலைவரையை எங்கே வெட்டுதுன்னு பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட்டு படத்தை பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு வளைவரை இருக்குது இங்கே ஒரு குத்துக்கோடு இருக்குது இது என்ன பண்ணுது பி க்யூன்னு ரெண்டு இடத்துல வெட்டுது ஒரு இடத்துல தான் வெட்டணும் ஆனால் ரெண்டு இடத்துல வெட்டுது அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் ஆகாது ஃபஸ்ட்டு படம் ஃபங்க்ஷன் கிடையாது ரெண்டாவது படம் பார்த்தோம்னா இங்கே ஒரு வளைவரை இருக்குது ஒரு குத்துக்கோடு இருக்குது இது பிங்கிற ஒரே ஒரு இடத்துல வெட்டுது அப்போ இது ஃபங்க்ஷன் ஆகும் மூணாவது படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வலைவரையானது இந்த குத்துக்கோட்டில் பி க்யூன்னு ரெண்டு இடத்துல வெட்டுது பிக்யூன்னு ரெண்டு இடத்துல வெட்டுது அப்போ இது சா சார்பு ஆகாது நாலாவது படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வலைவரை இந்த வலைவரையில் பீங்க அந்த குத்துக்கோடு வந்து பீனு ஒரே ஒரு இடத்துல தான் வெட்டுது அப்போ இது சார்பு ஆகும் ஒவ்வொரு சமன்பட நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறத இந்த வலைவரையை வச்சு தான் நம்ம குறிப்பிடுறோம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குத்துக்கொடு வேர்ட்டிக்கல் லைன் வரைகிறோம் அது எங்கே வெட்டுதோ அதை வச்சுட்டு இது ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிடலாம் இதுதான் அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்டோட யூசேஜ் ஓகே இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஏ வந்து ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர் கொடுத்துருக்காங்க பி வந்து டூ கம்மா ஃபைவ் கம்மா எயிட் கம்மா லெவன் கம்மா ஃபோர்டீன் கொடுத்துருக்காங்க இப்படி ரெண்டு சப்செட்ஸ் இருக்குது இந்த சப்செட்ஸ்க்கு நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா எஃப்எஃப் எக்ஸி கொட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் என கொடுக்கப்பட்டுள்ளது இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு அம்புக்குறி படம் வரையணும் அட்டவணை போடணும் வரிசை வரிசைச்சுவடுகளின் கணம் அதாவது அந்த ஆர்டர் பேரோட செட்ஸ் போடணும் அப்புறம் வரைபடம் கிராஃப் வரையணும் அப்படின்ட்டுருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கொடுத்துருக்கது எல்லாத்தையும் எழுதிடணும் ஏ என்ன கொடுத்துட்டு அப்புறம் எஃப் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் கண்டிஷன் எழுதணும் இப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல ஏட வேல்யூ ஒன் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு ஒன் கொடுத்துருக்குறாங்க ஸோ எஃப் ஒன் கொடுத்தோம்னா இந்த இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல ஒன்ன்றது போகணும் அப்போ த்ரீ இன்ட்டு ஒன் என்ன த்ரீ மைனஸ் ஒன் த்ரீ மைனஸ் ஒன் என்ன டூ அடுத்தது டூ அப்படிங்கிறது இந்த இடத்துல எஃப் எக்ஸுங்கிற இடத்துல போட்டோம் ஏன்னா ஏவோட நெக்ஸ்ட் வேல்யூ டூ டூ போட்டோம்னா த்ரீ இன்ட்டு டூ என்ன ஆகிடும் சிக்ஸு சிக்ஸ் மைனஸ் ஒன் வந்து ஃபைவ் அடுத்தது த்ரீங்கிறத எக்ஸுங்கிறதுல போடணும் எஃப்எஃப் த்ரீ த்ரீ இன்ட்டு த்ரீங்கிறது நைன் நைன் மைனஸ் ஒன் என்ன வரும் எயிட்டு நெக்ஸ்ட்டு வேல்யூ ஃபோர் இப்போ எக்ஸுங்கிற இடத்துல ஃபோர் போட்டோம்னா ஃபோர் போட்டோம்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர்னு எழுதணும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வந்து என்ன கிடைக்கும் ஆக்சுவலி இந்த இடத்துல தப்பாக எழுதியிருக்கிறாங்க ஃபோர் இன்ட்டு த்ரீன்னு போட்டிருக்குறாங்க ஆக்சுவலி அது த்ரீ இன்ட்டு ஃபோராக இருக்கணும் த்ரீ வந்து முன்னாடி இருக்கணும் ஃபோர் வந்து இந்த எஃப் எக்ஸுங்கிற இடத்துல போட்டிருக்கணும் அப்போ த்ரீ இன்ட்டு ஃபோர் வந்து டுவெல் டுவெல் மைனஸ் ஒன் வந்து லெவன் ஸோ நம்மளுக்கு வேல்யூஸ் கிடச்சிச்சு ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் ஒரு ஒய் வேல்யூ கிடச்சிச்சு எக்ஸில் கொடுத்து இப்போ இதை வந்து செட்ஸில் வரைகிறோம் ஏக்கு வேல்யூக்கும் பிக்கோட வேல்யூக்கும் வரைகிறோம் அம்பு குறிப்படத்தில் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஏக்கு என்ன கிடச்சிருக்கு ஏ ஒன்று போட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ரெண்டுன்னு கிடச்சிருக்கு ஸோ ஏக்கு என்ன கிடச்சிருக்கு டூன்னு கிடச்சிருக்கு ஸோ ஒன் டூ டூ கொடுத்துருவோம் அப்புறம் ஏ வந்து டூ கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ஃபைவ் கிடச்சிருக்கோம் ஸோ டூ டூ ஃபைவ் கொடுத்துருவோம் அப்புறம் ஏக்கு வந்து த்ரீன்னா நம்மளுக்கு என்ன பி வந்து எய்ட்டுன்னு கிடைக்கும் ஸோ த்ரீ டூ எயிட் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஏக்கு வந்து நம்மளுக்கு ஃபோர் கிடச்சிருக்கு ஸோ ஃபோர்னா பியில் நம்மளுக்கு என்ன லெவன் ஸோ இந்த நாலு வேலியூஸும் இந்த அம்பு குறிப்பாரம் மூலயமா நம்ம வந்து குறிப்பிட்றோம் இது அவ்வளோதான் இப்போ அட்டவணை மூலியமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா எக்ஸில் வந்து நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டோம் ஸோ எஃப்எஃப் எக்ஸ் என்ன கிடச்சது டூ ஃபைவ் எயிட் லெவன் அவ்வளோதான் இந்த அட்டவணை மூலியம் போட்டோம் அப்படின்னா இப்படி வந்து சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அடுத்து வரிசை ஜோடுகளின் கணம் அது எப்படி எழுதுறது அப்படின்னா எஃப்இக்குவல் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டுவிட்டு இது ஆர்டர் பேர் மூலியமாக அந்த செட்ஸில் எழுதணும் ஸோ ஒன் கம்மா டூ ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு டூ கட்சோ ஒன் கம்மா டூ அடுத்து டூக்கு ஃபைவ் கட்சஸோ டூ கம்மா ஃபைவ் த்ரீக்கு எயிட் கட்சஸ் த்ரீ கம்மா எயிட்டு ஃபோருக்கு லெவன் கட்சஸ் ஸோ ஃபோர் கம்மா லெவன் இது வந்து வரிசை ஆர்டர் ஆடட் பாரதியாச்சு அடுத்தது வரைபடம் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய்னு ஒரு தல தலம் இருக்குது இந்த கிராஃபில் எக்ஸ் ஒயின்னு எடுத்துக்கிறோம் எக்ஸ் வேல்யூஸ்லாம் இங்கே கொடுத்துக்குறோம் ஒய் வேல்யூஸ் அதாவது பி வேல்யூஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கோம் ஏ வேல்யூஸ்லாம் கீழே கொடுத்துருக்குறோம் இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா ஒன்றுக்கு டூ ஸோ கீழே எக்ஸில் இருந்து ஒன் பார்க்குறோம் இங்கேருந்து ஒயிலேருந்து டூ ஸோ ஒன் கமா டூ இங்கே இங்கே வந்து புள்ளி வச்சுருக்குறோம் அடுத்தது வந்து டூக்கு ஃபைவ் கிடச்சிருக்கு ஸோ ல இருந்து டூ அண்ட் ஒய்லேருந்து ஃபைவ் டூ அது ஃபைவ் அடுத்து த்ரீ கம்மா எய்ட் த்ரீ இங்கேருந்து வருது ஒயில் எயிட் வருது ஸோ த்ரீ கம்மா எயிட்டு மார்க் பண்ணியாச்சு அடுத்து ஃபோர் கம்மா லெவன் இருந்து 4, இருந்து லெவன் ஸோ ஃபோர் கம்மா லெவன் இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா நாலு பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து என்னச்சோன்னா ஒரு கோடு கிடைக்கிது அவ்வளவுதான் இதுதான் அந்த சார்பாக்கான கோடு இப்படிதான் நம்ம வந்து ஃபங்க்ஷனை ரெப்ரஸண்ட் பண்ணணும் கிராஃபில்